உங்கள் கண்ணின் நினைவை உங்கள் உடலுக்குள் செலுத்தி உங்கள் உடல் முழுதும் துருவ மகரிஷிகளின் அருள் சக்தியும் சப்த ரிஷிகளின் அருள் சக்தியும் சப்த ரிஷி மண்டலங்களின் ஒளிக்காந்த சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிக்காந்த சக்தியும் கடந்து என் உடல் உள்ள ஜீவான்மாக்கள் ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று உங்கள் கண்ணின் நினைவையை உங்கள் உடலுக்குள் பரப்பி உங்கள் உடல் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் பெற வேண்டும் என்ற உங்கள் நினைவினை கூர்மையாக்கி உடலுக்குள் செலுத்தி துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் சப்த ரிஷிகளின் அருள் சக்தியும் சப்த ரிஷி மண்டலங்களின் ஒளிக்காந்த சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானி. இதை போன்ற அருள் மகரிஷிகள் உணர்த்திய உணர்வை உங்களில் பதிவு செய்து இதனை துணை கொண்டு நீங்கள் அந்த துருவ மகிழ்ச்சியின சக்தியை நாம் அனைவரும் சேர்ந்து இதை பெறுகின்றோம். அவ்வாறு பெற்ற நாம் அந்த துருவ மகிழ்ச்சியின சக்தியை நமக்குள் வலுகொண்டு எடுத்து நாம் வாழ்ந்த காலத்தில் நம்முடன் உறைந்து இந்த உணர்வு பதிவான இந்த நினை கொண்டு அந்த உடலில் வாழ்ந்த உயிரான்மா வெளிச்சென்ற பின் இதனின் துணை கொண்டு நாம் விண்ணிலே செலுத்தி அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணையப்படும் போது இந்த உடம்பெறும் உணர்வு அங்கு கரைக்கப்படுகின்றது. ஆக மனிதனாக வளர்ந்த அந்த தெளிவான அறிவு நிலைக்கின்றது உயிருடன் ஒன்றி. பின் அந்த சப்தரிஷிகளின் அருள்வழியை பெற்று அவர்கள் என்றும் பேரின்ப பெருவாழ்வு வாழப்படுகின்றார்கள் என்றால் இதற்கு முன்னாடி நம்முடன் வாழ்ந்த ஒரு தாத்தாவோ பாட்டியோ இதன்படி செய்ய மறந்திருந்தாலும் இந்த அதன்படி செய்வதும் இதே போல கணவன் இழந்திருந்தாலும் மனைவி இழந்திருந்தாலும் அந்த ஆன்மாக்கள் அவருடைய உடல்கள் இங்கு இருக்கும் போது இந்த முறைப்படி அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைத்தலர் வேண்டும். அவ்வாறு இணைத்து விட்டால் இன்று எப்போதுமே கணவனும் மனைவியும் வாழ்ந்த காலங்களில் இரு உணர்வு ஒன்றி வாழ்ந்ததுதான். ஆனால் உடலை விட்டு பிரிந்து சென்று விட்டால் ஆனால் அவர் உணர்வு உங்கள் உடலினர் உண்டு. ஆகவே இந்த ஆன்மாவை அங்கு சப்தரிஷி மண்டலத்துடன் இணை செய்தால் அந்த உணர்வின் நிலையை அவர்கள் ஒளி சரீரமாகும் போது அந்த உணர்வை பெற்று இந்த உடலை விட்டு நாம் சென்ற பின்னும் அந்த உடலுடன் ஐக்கியமாக்கி இதை நினைவு கொண்டு இந்த சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அதை போல அணு ஒளி கதிர்களை உருவாக்கி ஒளியின் சரீரமாக என்றும் நினைத்துக் கொண்டிருக்க முடியும். ஆனாலும் இந்த சூரியன் பிரபஞ்சம் இழந்தாலும் ஆனால் இத்தகைய நிலைகள் பெற்றவர்கள் இந்த சூரிய குடும்பமே அந்த சூரியனை ஒளி மங்கப்பட்டு இந்த பிரபஞ்சம் அழிந்தாலும் இதில் உருவான உணர்வின் ஒளி மனிதன் இன்றும் அகண்ட உலகில் என்றும் சென்று இந்த உணர்வினை அந்த தனக்குள் பெற்று ஒளியாக மாற்றி என்றும் ஒளி சரீரமாக நிலைத்து நிற்க முடியும். இந்த நிலை பெறுவதற்குத்தான் பல கோடி சித்தர்களும் ஞானிகளும் மகரிஷிகளும் இது எண்ணி பெற்ற மகரிஷிகளானவர்கள் என்னை சிஷித்துக் கொண்டவர்கள் ஞானிகள் கண்டுணர்கின்றார்கள். ரிஷிகள் தனக்கு அதாவது ஞானிகள் கண்டுணர்ந்த நிலைகள் உயிருடன் உருவாக்கப்படும் போது ரிஷி ஆகின்றார். ஞானத்தின் வழிகொண்டுதான் ரிஷியின் தன்னை உருவாக்க முடியும். ஞானத்தின் துணை கொண்டுதான் விமானத்தை உருவாக்கின்றான். ஞானத்தின் துணை கொண்டுதான் ராக்கெட்டை உருவாக்கின்றான். ஞானத்தின் துணை கொண்டுதான் கம்ப்யூட்டரை உருவாக்கினான். ஞானத்தின் துணை கொண்டுதான் அந்த உணர்வின் தன்மை விண்ணிலே இருப்பதை தான் எந்த நட்சத்திரத்தினரை கம்ப்யூட்டர் கொண்டு பதிவு செய்தார். ஆனால் ராக்கெட்டின் முதல் முகப்பில் இதை வைத்தான். அங்கு மின் சென்றத்தில் அந்த ராக்கெட் முகப்பில் வைத்த பின் எந்த நட்சத்திரமும் அங்கு அழைத்து செல்லுகின்றது. அந்த உணர்வின் தன்மை அங்கே அழைத்து சென்ற அந்த உணர்வினை படமாக்கின்றது. உலகின் அருகே தரையில் இருக்கக்கூடிய நிலைகள் உழப்பை செய்கின்றார். இதை போலதான் நாம் இந்த கனவின் உணர்வை முகத்தில் வைத்து அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்று இணைத்து விட்டால் அதே உணர்வு நம் முகத்தில் நாம் வைத்து வளர்ந்து கொண்டிருந்தால் நாம் இந்த உடலை விட்டு சென்ற அவருடன் அணைய செய்து இணைய செய்து உணவுத்தன்மை ஒன்றை செய்து அணுவின் ஒளிக்கதிராக மாற்றும் தன்னை அடைகின்றோம். விஞ்ஞானம் நிறுவுகின்றது. மெய்ஞானிகள் பல காலத்துக்கு முன்னாடி சொன்னார்கள்.